யாகுவே யெஷுவா மெஷியா அவருடைய ஷாலோம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருப்பதாக. இன்றைக்கு யெசபேலை பற்றி நாங்கள் படிக்கப் போகிறோம். யார் இந்த யெசபேல்? அது ஒரு வெறும் பெண்ணா அல்லது அது ஒரு அசுத்த ஆவியா? அது அசுத்த ஆவியா இருந்தால் அது இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டு சபைகளை தாக்குகின்றதா? ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதனால் பாதிப்புகள் இருக்கின்றனவா? இவற்றை நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். இந்த பாடமானது இந்த ஒளிநாடாவை பார்க்கின்றவர்கள், ஒளிநாடாவை கேட்கின்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். நாங்கள் ஒரு விசையினுடைய கண்களை மூடி ஜெபித்துவிட்டு இந்த பாடத்துக்கு போவோம். பரலோகத்தின் தேவனே, இந்த நேரத்திலே உங்களுடைய பாதத்துக்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். பிசாசினுடைய அந்தகார சக்திகளை தோற்கடித்த இயேசு, அந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்து போராட்டம் கர்த்தருடையது, வெற்றியோ உங்களுடையது என்று சொன்னபடினாலே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. அந்த வெற்றியை பெற்றவர்களாய் இருந்தாலும் சில நேரம் பிசாசினுடைய வஞ்சனைகளுக்கு நாங்கள் ஏமாந்து போய் பிசாசினால் தோற்கடிக்கப்பட்டவர்களைப் போல பயந்து தோல்வியான வாழ்க்கை வாழுகின்ற நிர்பாக்கியமான அல்லது ஒரு வேதனையான அனுபவத்துக்குடாக செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் அனைவருக்கும் வேதத்தின் சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இந்த பாடத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். இந்த பாடத்தை ஆசீர்வாதமாக்கி தந்து எங்களுடைய உள்ளத்திலே கல்லில் எழுத்தாய் பதித்து இதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரை உண்மையாய் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததுமல்லாமல் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். நாங்கள் இன்றைக்கு யெசபேலை பற்றி நிறைய காரியங்களை படிக்க போகிறோம். குறிப்புகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். சில நேரம் திரும்ப திரும்ப இந்த ஒளி நாடாவை சில நேரம் போட்டு பார்க்க கேட்க வேண்டிய நிலை வரும். நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்து சில முக்கியமான காரியங்களை படிக்க போகிறோம். யெசபேல் என்பது ஒரு வெறும் பெண் அல்ல. வேதத்திலே ஒன்று ராஜாக்களிலே நாங்கள் பார்க்கிறோம் யெசபேல் என்ற ஒரு பெண் அறிமுகமாகிறாள். ஆனால் இது ஒரு வெறும் பெண் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெண் பிறக்க முன்பதாகவே கூட யெசபேல் என்ற அசுத்த ஆவி கிரியை செய்து வந்தது. ஆனால் அந்த யெசபேல் என்ற பெயரை அந்த ஆவி எடுத்திருக்கவில்லை. யெசபேல் என்ற பெண் பிரபலமான ஒரு பெண்ணாக வந்து அவள் மூலம் இந்த யெசபேல் என்ற ஆவியின் செயலாக்கங்கள் வெளிப்பட்டபடியினால் எங்களுக்கு இன்றைக்கு அந்த யெசபேல் என்ற பெயர் பரிச்சயமாகி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நாங்கள் தவறாய் நினைக்க வேண்டாம், யெசபேல் என்ற பெண்ணுடைய ஆவி ஒரு வேளை கிரியை செய்கிறது என்று நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமோ அல்லது யெசபேல் என்ற பெண்ணினுடைய வருகைக்கு பிற்பாடு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவி அறிமுகமானதோ என்றெல்லாம் நினைக்க கூடாது. இப்போ சாத்தானை பற்றி ஒரு சில காரியங்களை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தான் முன்பு தேவனுடைய சமூகத்திலே தூதனாய் இருந்தவன் தானே. அவனுக்கு தெரியும் பரலோகத்தினுடைய சூட்சுமங்கள் என்ன, அங்கே இருந்த நடைமுறைகள் என்ன, ஆண்டவருடைய கிரியைகள் செயலாக்கங்கள் எப்படியெல்லாம் நடைபெறுகின்றன என்று. ஆகவே அவன் விழுந்த பிற்பாடு அவன் எப்படி ஆண்டவருடைய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகின்றான் என்பதனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். இந்த பாடத்திலே அதை நான் கற்றுக் கொடுக்கவில்லை, வேறொரு பாடத்திலே அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் இந்த சாத்தானுடைய பல விளையாட்டுகள், பல ஏமாற்று வித்தைகள் இருக்கின்றன. அவற்றிலே முக்கியமான ஒன்றுதான் ஆண்டவர் செய்கின்ற செயல்களை போன்ற செயல்களை செய்தல், அதாவது மாதிரி வடிவம். பாருங்கள், அசல் நகல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஆண்டவர் அசல், ஆனால் இவன் என்ன செய்ய பார்க்கிறான், அதையொத்த ஒரு நகலை காட்டி மனிதர்களை மோசம் போக்குகிறான். ஆண்டவர் ஒன்றை செய்கிறேன் என்றால் அதே காரியத்தை போன்ற ஒன்றை இவனும் செய்து ஜனங்களை ஏமாற்றுகிறான்.
நான் ஏற்கனவே சொன்னது போல இது வேறொரு பாடத்திலே நான் கற்றுக் கொடுக்கிறேன். நான் பிசாசை பற்றி எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே இருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த பாடம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை கேட்க பெற்றால் இதனுடைய பல ஆழமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். விஷயத்துக்கு வருவோம். ஆண்டவர் எதை செய்தாலும் அதை போன்ற ஒரு ஒரு நகலை மக்கள் முன் வைத்து மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த பிசாசனுடைய ஒரு முக்கியமான நடவடிக்கை. இப்போ அதனால் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை போல நகல் உருவாக்குகிறான். உதாரணமாக ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆகவே சாத்தானும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பவன் போல காட்ட பார்ப்பான். ஆண்டவர் திருத்துவமானவர். இப்போ திருத்துவம் நமக்கு விளங்காது தானே. நான் உங்களிடத்திலே ரொம்ப கெஞ்சி மன்றாடி கேட்கின்ற ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா, இந்த திருத்துவம் என்றால் என்ன, அது எப்படி, அதை யார் விளக்கப்படுத்த முடியும் என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு ஆர்வ மிகுதியால் அவற்றை படிக்க முயற்சி செய்ய வேண்டாம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா, திருத்துவம் என்பது தேவனுடைய ஒரு தன்மை. அதை அவர் எவ்வளவு தூரம் நமக்கு விளக்கப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு தூரத்தையும் விளங்கிக் கொள்வதே எங்களுக்கு மகாபெரிய பாடாய் இருக்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தாத விஷயங்களை நாங்கள் அறிவை பயன்படுத்தி விளங்கிக் கொள்ள முயற்சி செய்தால் கடைசியிலே நாங்கள் கஷ்டத்திலே விழுந்து விடுவோம், பிழையான மூல உபதேசங்களுக்குள்ளே விழுந்து விடுவோம். அதனால் தான் நிறைய பேர் திருத்துவம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள், திருத்துவம் என்ற சொல் வேதத்திலே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறார்கள். அப்புறம் இன்னும் பிழையான வியாக்கியானங்களை திருத்துவத்துக்கு கொடுக்க போய் கடைசியில பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே திருத்துவத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். அப்படி உங்களுக்கு திருத்துவத்தை விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் மூளையும் இருந்தால் முதலாவது உங்களுடைய சரீரத்தை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ எங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற நரம்புகள், நாளங்கள், நாடிகள், இன்னும் மூளை, இருதயம் போன்ற விஷயங்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதே எங்களுக்கு மிகவும் சங்கடமாக பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே திருத்துவத்தை பற்றி எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவரால் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா நாங்கள். நாங்கள் எங்களுடைய மூளையினால் எங்களுடைய இந்த வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட அறிவினால் ஆண்டவரை விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் அப்புறம் அந்த ஆண்டவர் ஆண்டவரே இல்லை. ஆகவே அவருடைய திருத்துவத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு திருத்துவத்தை பற்றி என்ன தெரியும், தேவன் பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவியானவராக இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அது மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன் என்று எங்களுக்கு தெரியும். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் ஒருவரே என்றாலும் பரிசுத்தாவியானவரே சிலுவையிலே எனக்காக வந்து மரித்தீரே என்று நாங்கள் சொல்ல முடியாது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இது மூன்று தேவர்கள் அல்ல, மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன். ஆனால் மூன்று விதமாக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏதோ அதை பற்றி அதை விட கூடுதலாக விளக்கப்படுத்த எனக்கு தெரியாது. விளங்கி கொள்ளவும் என்னால் முடியாது. விளங்கிக் கொள்ள அவசியமும் இல்லை, விளங்கப்படுத்த அவசியமும் இல்லை. ஆனால் இந்த பிசாஸ் இருக்கிறானே லூசிஃபர், இவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் திருத்துவ தேவனாக இருக்கின்றபடியினால் இவனும் மூன்று தெய்வங்களாக அல்லது மூன்று நபர்களாக கிரியை செய்ய பார்க்கிறான். அதற்கு நாங்கள் போலி திருத்துவம் என்று அழைக்கிறோம், பெயர் வைத்திருக்கிறோம். உண்மையான திருத்துவம் அல்ல, போலியான திருத்துவம். அது உண்மையாக திருத்துவம் அல்ல. ஏனென்றால் சாத்தானுக்கு ஒரே நபராக இருந்து கொண்டு மூன்று நபர்களாக, ஒரே சாத்தானாக இருந்து கொண்டு மூன்று நபர்களாக கிரியை செய்ய முடியாது. ஆனால் தேவன் ஒரே தேவனாக இருந்து கொண்டு மூன்று நபர்களாக கிரியை செய்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சாத்தான் என்ன செய்கிறான், மூன்று நபர்களாக அவன் கிரியை செய்கிறான். மூன்று வித்தியாசமான நபர்கள். அதிலே ஒன்று தான் இயேசபேல், இரண்டாவது அந்திகிறிஸ்து, மூன்றாவது மரணத்தின் பாதாளத்தின் ஆவி. இந்த மூன்றுமே மூன்று பெரிய ஆவிகள். இப்போ இது வந்து சாத்தானுடைய தலைமைத்துவத்தை பற்றி பேசுகிறேன், பிசாசை பற்றி பேசுகிறேன். பிசாசுக்கு கீழே வேலை செய்கின்ற மற்ற அசுத்த ஆவிகளை பற்றி நான் பேசவில்லை. இப்போ வேதத்திலே பாருங்கள், எபேசியர், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 6 அதிகாரத்திலே 12 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும்
நமக்கு போராட்டம் உண்டு. இந்த ஆவிக்குரிய படிமுறை, அசுத்த ஆவிகளினுடைய படிநிலையை பற்றி பவுலடியார் பேசினதை குறித்து நான் வேறொரு பாடத்திலே விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த சாத்தானுக்கு கீழே வேலை செய்கிற இந்த பிசாசின் ஆவிகள் துரைத்தனங்கள், அதற்கு கீழே அதிகாரங்கள், அதற்கு கீழே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அதற்கு கீழே வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று கிரியை செய்கின்றன. இந்த நான்கு குழுக்களுக்கும் மேலாக தலைமைத்துவத்தில் இருக்கின்றவன் தான் லூசிபர் அல்லது சாத்தான். அவன் எப்படி கிரியை செய்கிறான்? மூன்று பேர் இருக்கிறார்கள். ஒன்று தான் யெசபேல், இரண்டாவது அந்திகிறிஸ்துவின் ஆவி, மூன்றாவது மரணத்தின் பாதாளத்தின் ஆவி. இப்ப இந்த மரணத்தின் பாதாளத்தின் ஆவி என்பது இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இது அந்த சும்மா அந்த சில்லறைத்தரமான மரணங்கள் இருக்கின்றன, தற்கொலை, அப்புறம் அந்த கொலை, அது போன்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே கிரியை செய்கின்ற ஆவி அல்ல. ஆனால் இதே ஆவிதான் அவற்றையும் தூண்டுகின்றது என்பதும் உண்மைதான். ஆனால் இந்த அடால்ஃப் ஹிட்லர் இரண்டாவது உலக யுத்த காலத்திலே இந்த உலகத்திலே பெரிய கலக்கத்தை உண்டாக்கின அடால்ஃப் ஹிட்லர் 60 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்களையும் 50 லட்சத்துக்கும் அதிகமான இந்த குரவர்கள் என்று சொல்லுகின்றவர்களையும் கொலை செய்த ஒரு பெரிய அநியாயக்காரன், சர்வாதிகாரி. அந்த ஹிட்லரை அப்படி செய்ய வைத்தது இந்த மரணத்தின் பாதாளத்தின் ஆவி. அப்புறம் உகாண்டாவின் சர்வாதிகாரியாக இருந்தான் இடி அமீன், அவனை அப்படி செய்ய வைத்தது. மற்றது இன்றைக்கு பார்த்தால் இந்த நாட்களிலே சதாம் ஹுசேனை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டோம், ஒசாமா பின் லாடனை பற்றி பேசுகிறோம். இப்படி இந்த உலகத்திலே பெரிய அளவிலே ரத்தம் சிந்துதலுக்கு காரணமாய் இருக்கின்ற நபர்களை தூண்டுகின்றவனும் அந்த காரியங்களை செய்ய வைக்கிறவனும் இந்த மரணத்தின் பாதாளத்தின் ஆவி. அடுத்து அந்திகிறிஸ்துவின் ஆவி. இப்போ பவுலடியார் கூட புதிய ஏற்பாட்டில் இருந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் தான், அந்திகிறிஸ்துக்கள் இப்பொழுதும் கூட கிரியை செய்து வருகிறார்கள் என்று. ஆனால் அந்த அந்திகிறிஸ்துக்களும் கடைசி காலத்திலே வரப்போகின்ற அந்திகிறிஸ்துவும் வித்தியாசம். அதே அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி இன்றைக்கு ஒரு குறுகிய ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே கிறிஸ்தவர்களை அந்த கிறிஸ்துவாக இருந்து ஏமாற்றி கொண்டு வருகின்றான் என்பது உண்மை. மத்தேயு 24 பார்த்தால் அங்கே இயேசு சொல்லுகிறார், அநேகர் என்னுடைய நாமத்திலே வந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சித்து போடுவார்கள் என்று. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது பாருங்கள், ஆங்கிலத்திலே ரப்சர் என்று சொல்லுவோமே, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்திலே 7 வருஷ உபத்திரவ காலம் தொடங்க போகின்றது. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகின்றவன் அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போவது என்றைக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அதே நேரத்திலே அந்திகிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறான். ஆகவே அந்திகிறிஸ்து, இந்த அந்திகிறிஸ்து இன்னும் வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். மரணத்தின் பாதாளத்தின் ஆவியும் ஏதோ பெரிய அளவிலே பெரிய ரத்தம் சிந்துதலுக்கு காரணமான அப்படிப்பட்டவர்களை அவன் தாக்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ எஞ்சி இருப்பது யார்? யெசபேல். யெசபேல் எப்படி கிரியை செய்கின்றது என்பதனை தான் இந்த பாடத்திலே நாங்கள் படிக்க போகிறோம். யெசபேலின் ஆவி யாரை தாக்கும் என்றால், வளர்ந்து வருகின்ற சபைகள், அபிஷேகத்திலே வளர்கின்ற சபைகள், வார்த்தையிலே வளர்கின்ற சபைகள். எந்த சபை தனக்கு ஒரு பாதிப்பாக அமையும் என்று சாத்தானுக்கு தெரிகிறதோ அந்த சபைகளுக்கு எதிராக யெசபேலின் ஆவி வந்து கிரியை செய்வான். குடும்பங்களை எடுத்து பார்த்தால் கூட, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை எடுத்து பார்த்தால், ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வசனத்திலே வளர வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்திலே வளர வேண்டும், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முயற்சி செய்கிறார்கள் பாருங்கள். அந்த குடும்பங்களுக்குள்ளே இந்த யெசபேலினுடைய ஆவி நுழைய பார்ப்பான், நுழைந்து கிரியை செய்ய பார்ப்பான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் பேசுகின்ற இந்த சொற்களிலே யெசபேல் என்ற ஒரு பெண்ணினுடைய பெயரை சொல்கிறேன், ஆனால் யெசபேல் வருவான் பார்ப்பான் என்று ஆண்பாலிலே சொல்லுகிறேன் என்று. உண்மையாக அந்த தேவ தூதர்களும் பிசாசுகளும் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. யெசபேல் என்ற பெண் மூலமாக அவன் வெளிப்பட்டு அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்துகின்றபடினால் அது ஒரு ஒரு பெண்ணை போன்ற ஒரு ஆவி என்று நாங்கள் பேசுகிறோம். ஆனால் உண்மை அது அல்ல.
நாங்கள் அசுத்த ஆவிகளுக்கோ தேவதூதர்களுக்கோ அவன் அவன் என்று சொல்லுகின்றதுக்கு காரணம் வேதம் அப்படி சொல்கிறபடினால் தேவதூதன் வந்தான், காபிரியல் வந்தான், மேகாவேல் வந்தான். அப்போ இந்த தேவதூதர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல, ஆனால் வேதத்திலே ஆண் பாலிலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எசபேல் என்ற பெண் பெயரை பாவித்தாலும் நான் அவள் என்று சொல்லாமல் அவன் என்று சொல்லுவேன். ஆனால் அந்த எசபேல் என்ற பெண்ணை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம், அப்பொழுது அவள் என்று சொல்லுவேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து குழம்பிவிட வேண்டாம். இப்போ வளர்ச்சி அடைகின்ற குடும்பங்கள், ஆண்டவருக்குள்ளே வளர்கின்ற சபைகள், அபிஷேகம், ஆசீர்வாதம், வசனம் என்று நல்ல வசனத்தின்படி பாக்கியவான்களாக இருக்கும் சபைகளுக்கு தான் இந்த இசபேலினுடைய ஆவி வரும் என்று நான் குறிப்பிட்டேன். அப்போ ஏன் மற்ற சபைகளுக்கு இசபேலின் ஆவி தாக்குவதில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்கத்தானே வேண்டும். அது ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. அதாவது, விரலால் கிள்ளி வீசக்கூடிய தாவரத்தை கோடரியால் வெட்ட யாருமே வரமாட்டான். அதுபோல இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே இசபேல் வர தேவையில்லை, நிறைய சபைகளுக்குள்ளே இசபேல் வர தேவையில்லை. ஏன் தெரியுமா? இந்த இந்த சின்ன சின்ன அசுத்தாவிகள் இருக்கின்றனவே, இப்போ பார்த்தோம் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பெருசுதான். என்றாலும் இந்த கடைசி ரெண்டு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகள், ஆக கடைசியில் இருக்கிறதே வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த 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 நாலாவது அந்த அந்த கடைசி குழுவில் இருக்கின்ற அந்த அசுத்தாவிகள் தான் இந்த ஒவ்வொரு மதங்களுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு, மரங்களுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு, விக்கிரகங்களுக்குள்ளே போய் புகுந்து கொண்டு, புத்தகங்களுக்குள்ளே போய் புகுந்து கொண்டு, சுடுகாடுகளிலே தங்கி, இந்த அந்த பிசாசு, இந்த பிசாசு, அந்த ஆவி, இந்த ஆவி என்று பெயர் எடுத்து கொண்டிருக்கின்றனவே அந்த அசுத்தாவிகள். அந்த அசுத்தாவிகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றன சபைகளிலே. சில நேரம் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் என்று பாட்டு பாடும்போது சில அசுத்தாவிகள் வந்து ஆடும், பார்த்துருக்கிறீர்களா? ஆடும். அது என்ன ஆவி? அது எசபேல் போன்ற பெரிய ஆவி அல்ல, அது சும்மா இந்த 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 கடைசி குழுவில் இருக்கின்ற அந்த சின்ன ஆவி. இப்போ இந்த ஆவிகள் வந்து ஒரு சபையை குழப்பி சபை குழம்புமானால், இந்த ஆவிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த குடும்பம் குழம்புமானால், அப்புறம் பிசாசனுடைய நோக்கம் நிறைவேறுகின்றது தானே? எண்ணத்துக்காக பெரிய ஆவி வர வேண்டும். ஆகவே இந்த சில சபைகளை பார்த்தாலும், எப்பொழுது பார்த்தாலும் இந்த குட்டி குட்டி பிசாசுகளினுடைய தொந்தரவு. என்ன, அங்கே பாருங்கள் இச்சை, இங்கே பாருங்கள் அது, இங்கே பாருங்கள் இது என்று சொல்லி இந்த குழப்பம். எந்த ஆராதனையிலும் பிசாசு விரட்டி கொண்டு, எந்த ஆராதனையிலும் அந்த ஒரே ஆவி இருக்கும், ஒரு ஆவி இருக்கும், யாராவது ஒரு நபருக்குள்ளே ஒரு ஆவி இருக்கும். எந்த ஞாயிற்றுக்கிழமையும் பாடல் பாடும்போது அது அந்த பிசாசு வந்து ஆடும், ஆடி முன்னாலே வந்து பெரிய கோலம் போட்டு அப்படியே உள்ளும். உடனே என்ன செய்வார்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம்? கை வைத்து ஜெபிப்பார்கள், அந்நிய பாஷையில் ஜெபிப்பார்கள், இயேசு நாமத்தில் போ என்பார்கள். அது அப்படியே ஒரு அரை மணித்தாலும் அந்த ஆவிக்கு செலவழிப்பார்கள், அது அப்படியே விழுந்து போய்விடும். அப்புறம் பார்த்தால் அடுத்த கிழமை அதே ஆவி, அதே ஆட்டம். ஏனென்றால் இந்த சின்ன ஆவிகளோடு போராடுவதற்கே அவர்களுக்கு நேரம் சரி. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பெரிய ஆவிகள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பங்களை எடுத்தாலும் அப்படித்தான். இப்போ சில குடும்பங்களிலே பார்த்தால் ஒரே பிரச்சனை தான் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி கிடையிலே அந்த ஒரே பிரச்சனை. பணத்தை ஒழுங்காக செலவழிக்க முடியாது, பணத்தை ஒழுங்காக வரவு செலவு வைத்துக் கொள்ள முடியாது, அந்த பிரச்சனை. இல்லாவிட்டால் கோல் சொல்லிக்கொண்டு, போய் பேசிக்கொண்டு இப்படி திரிவார்கள். கீழ்படியாத பிள்ளை கீழ்படியாமலே இருக்கும், எத்தனை தான் என்ன என்ன பண்ணாலும் அது திருந்தாது. இப்போ இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இந்த பாடத்துக்கு அவகாசம் இல்லை. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த சின்ன சின்ன ஆவிகளின் மூலமாக பிசாசு தான் சாதிக்க வேண்டியதை சாதித்து கொண்டால் அப்புறம் பெரிய ஆவிகள் வர தேவையில்லை. ஆனால் சில சபைகள் இருக்கின்றன, முன்பு இப்படித்தான் சின்ன சின்ன ஆவிகளோடு போராட வேண்டிய நிலை இருந்தது. சில குடும்பங்கள் இருக்கின்றன, முன்பு அப்படித்தான் கனவிலே பிசாசு வந்தாலே குடும்பமே ஆடி போய்விடும், இப்படியாக வாழ்ந்தார்கள். ஆனால் வசனத்திலே வளர்ந்து, அபிஷேகத்திலே வளர்ந்து, அன்றனுடைய ஆசீர்வாதத்துக்கு இடம் கொடுத்து அவர்கள் நன்றாக இப்பொழுது முன்னேறி, இப்போ அந்த சபைகள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கின்றன. இப்போ சின்ன சின்ன பிசாசுகள் வந்தவுடன் அவர்கள் ஹே ஆடாதே, இயேசுவின் நாமத்தில் உட்கார் என்றவுடன் பிசாசு அடங்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது. பிசாசால் இப்பொழுது அட்டகாசம் பண்ண முடியவில்லை. சொப்பனம் எல்லாம் இப்பொழுது வருவதில்லை. அப்படியே வந்தாலும் ஹே பிசாசனுடைய சொப்பனம், இயேசு நாமத்தில் உன்னை சபித்து கட்டுகிறேன் என்று சொல்லி இவர்கள் வளர்கிறார்கள். இப்போ பிசாசு பார்க்கிறான், இந்த சபை சின்ன அசுத்த ஆவிகளால் போய் பிசாசு சாதித்ததை நினைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டது. ஆகவே இசபேலினுடைய ஆவி இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, இப்படிப்பட்ட சபைகளுக்கு வருவான்.
யெசபேல் என்ற பெயரினுடைய அர்த்தத்தை பார்த்தால் அதில் இருக்கின்ற அந்த சூட்சுமங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு அர்த்தம் இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரே பெயருக்கு நாலு, அதுவும் முன்னுக்கு பின் புறனான, ஒன்று முன்னுக்கு பின் முரணான, ஒன்றுக்கொன்று ஒவ்வாத அர்த்தங்கள் இருப்பது கஷ்டம். ஆனால் இந்த யெசபேல் என்ற இந்த பெயருக்கு நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த நாலு அர்த்தங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத அர்த்தங்கள். நான் அதை சொல்ல போகிறேன். அதை சொல்ல முன்பதாக நான் என்ன அறிவிக்க விரும்புகிறேன் என்றால், இந்த பெயரின் அர்த்தங்களை பார்க்கும் போதே அதிலே உள்ள சில சூட்சுமங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை நன்றாக விளங்கிக் கொள்வோம். யெசபேல், அதை நாங்கள் எபிரேய பாஷையிலே உச்சரித்தால் யெசவெல், சரியா? எபிரேய மொழியிலே யெசவெல், ஆனால் தமிழிலே யெசபேல் என்று சொல்லுவோம். அப்படித்தான் தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. யெசபேலுக்கு நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவது அர்த்தம் தான் கருணை கலந்த அன்பு. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு அர்த்தம், கருணை கலந்த அன்பு. இப்ப இன்றைக்கு நிறைய சபைகளிலும் நிறைய குடும்பங்களிலும் கருணை கலந்த அன்பினால் நிறைய வீழ்ச்சிகள் ஏற்படுகின்றன. இந்த இன்றைக்கு சபைகளிலே பார்த்தால், சபைகளிலே ஆசீர்வாதம், மகிமை, அபிஷேகம், நன்மை, கர்த்தருடைய கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம் என்று நல்ல காரியங்களை பற்றி பேசினால் விசுவாசிகளுக்கும் விருப்பம், ஊழியக்காரர்களுக்கும் விருப்பம், ஆஹா. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்து யாரும் கண்டிப்பான செய்தி கொடுத்தால் ஜனங்களுக்கு அது காயத்தை உண்டு பண்ணிவிடும். இப்போ நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம், உங்களுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி விருந்தினராக ஒரு ஊழியக்காரர் வருகிறார் வேறொரு தேசத்தில் இருந்து. அப்படி வருகின்றவர் வந்த நாளிலே இருந்து மனம் திரும்ப வேண்டும், அப்படி அசுத்தம் இருக்கிறது, இப்படி அசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளே கொஞ்சம் வேதனை வருகிறது இல்லவா? என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ தேவைகள் இருக்கும் போது வருகின்ற ஊழியக்காரர்களும் இப்படி ஒரே எங்களை கடித்து குதறவே வருகிறார்களே, கர்த்தர் இரக்கமுள்ளவர் தானே, நீடிய பொறுமை உள்ளவர் தானே, இப்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். இது தவறு இல்லை, இது சரிதான். ஆனால் சில நேரங்களிலே நாங்கள் கத்தி தூக்க வேண்டி வருகிறது தான். என்ன கத்தி? மனுஷனை விட்டுவதற்கா? அல்ல, இருபுறமும் கருக்குள்ள இந்த கத்தி, இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயம், சில நேரம் வெட்டி தள்ள வேண்டி வருகிறது. இப்போ உதாரணமாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கிருபை உள்ளவர் தானே, இது கிருபையின் காலம், பழைய ஏற்பாட்டிலே தான் கண்டிப்பின் காலம் என்றெல்லாம் சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ அப்போஸ்தலர் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே இல்லையே, அது புதிய ஏற்பாட்டிலே தானே இருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே சபை, புதிய சபை, புதிதாக உருவாகி இருக்கிற சபை, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே தான் சபையே ஆரம்பமானது. இது 5வது அதிகாரத்திலே, அதாவது சபையிலே டீக்கன்மார், உதவி ஊழியக்காரர்கள் கூட இல்லை. நிரூபிக்கவா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே தான் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது சபையிலே குழப்பம் வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் உங்களுடைய சபைக்குள்ளே இருந்து நல்ல ஆவியிலேயும் ஞானத்திலேயும் நிறைந்த 7 பேரை தெரிவு செய்யுங்கள், அவர்களை நாங்கள் இந்த மேஜையை பராமரிக்க உதவிக்காரராக கைகளை வைத்து அபிஷேகிக்கிறோம் என்று. இது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். அப்போ உதவி ஊழியக்காரர்கள் கூட அப்போஸ்தலர் 6க்கு பிறகுதான், மூப்பர்கள் இப்படி அவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர் 6க்கு பிறகுதான். அப்போஸ்தலர் 5 என்று சொல்லும் பொழுது சபை ஆரம்பமாகி ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு புதிய விசுவாசி அனனியா, அவருடைய மனைவி சப்பீராள், முதல் தடவையாக ஒரு பாவத்தை செய்கிறார்கள். என்ன? அவர்களுடைய காணி ஆட்சியை விற்றார்கள். எத்தனை தரம் ஒருவன் தன்னுடைய காணியை விற்க முடியும்? ஒரு தரம் தானே. இப்போ அனனியாவும் சப்பீராளும் முதல் தரம் தங்களுடைய காணிகளை விற்றுவிட்டு வந்து அந்த நேரத்தில் எருசலேம் சபையிலே பாஸ்டராக இருந்த பேதுரு ஐயாவிடத்திலே வந்து போய் சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக போய் சொன்னீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தவுடன் அனனியா செத்து விழுகிறான். அப்புறம் சப்பீராளும் பிற்பாடு வந்து செத்து விழுகிறாள். பாருங்கள், கத்தி கர்த்தருடைய வார்த்தை வெட்டுகிறது 2 பேரை. யார் அந்த 2 பேர்? புது விசுவாசிகள். பாவம், முதல் தடவை தவறு செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படித்தான். சில நேரம் ஆண்டவர் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் திருந்தவும் மாட்டோம். பவுல் அடியாரை எடுங்கள், அவரும் புதிய ஏற்பாட்டு நபர் தானே. கொரிந்து சபை புதிய ஏற்பாட்டு சபை தானே.
அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், உங்களுடைய சபையிலே ஒருவன் இருக்கிறான், அவன் இப்படி விபச்சார பாவத்தில் இருக்கிறான், அவனை ஏன் இன்னும் வெளியே போடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அது புதிய ஏற்பாடு. கத்தி பாவிக்கிறார் பவுலடியார். யூதா புத்தகத்தை பார்த்தால் யூதா புத்தகத்தில் யூதா சொல்லுகிறார், விசுவாசிகள் சத்தியத்தை மறுதலிக்கும் காரணத்துக்காக அதற்கு விரோதமாக நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்காக போராடி கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக கிரியை செய்கின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சபைக்குள்ளே கண்டிப்பும் அவசியம். தேவை ஏற்பட்டால் சில பேரை வெளியே தூக்கி வீசவும் வேண்டும், சில நேரம் சில பேரை கர்த்தருடைய வார்த்தை அடிக்கவும் வேண்டும். ஆனால் இந்த யெசபேலின் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? சபைக்குள்ளே புகுந்து கண்டிப்புக்கு விரோதமாக, ஒழுக்கத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சபையிலே ஊழியக்காரர் கண்டிப்பாக இருந்தால் அந்த யெசபேலின் ஆவி என்ன செய்யும்? கருணை கலந்த அன்பை பயன்படுத்தி ஜனங்களை மோசம் போக்குவான். ஓ பாஸ்டர் என்றால் இப்படியா இருக்க வேண்டும், பாஸ்டர் அரவணைக்க வேண்டுமே, அன்பா இருக்க வேண்டுமே, விசுவாசி போய் அத்தனை பாவங்களையும் செய்துவிட்டு வந்தாலும் பாஸ்டர் அன்போடு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். இது எந்த ஆவி இப்படி சொல்லுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். யெசபேலின் ஆவி என்றால் யெசபேலுக்கு ஒரு பெயரின் அர்த்தம் தான், அந்த பெயரின் ஒரு அர்த்தம் தான் கருணை கலந்த அன்பு. இன்னும் ஒரு அர்த்தம் தான் இளவரசன் எங்கே. இது என்னடா, இது இப்படியும் ஒரு பெயருக்கு அர்த்தம் இருக்க முடியுமா? முடியும். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய தாளந்துகள், திறமைகள், இயல்புகள் அடிப்படையில் அவனுக்குள்ளே பெருமையை போட்டு அவனை உள்ள வைப்பதற்கு இந்த யெசபேலின் ஆவி கிரியை செய்யும். இப்ப பாருங்கள், வீழ்ச்சிக்கு முன்னானது என்ன என்று வேதம் சொல்லுகிறது? மேட்டிமை. மேட்டுமை வந்தால் அடுத்து வீழ்ச்சி வரும். ஆண்டவர் எதற்கு எதிர்த்து நிற்கிறாராம்? பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை, மேட்டிமை போன்ற காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவன் விழுவான். அவனை அடிக்க போவது யார்? பிசாஸ் அல்ல, ஆண்டவர். யெசபேலின் ஆவிக்கு என்ன வேண்டும் தெரியுமா? வளர்ந்த ஒரு சபையை யெசபேலால் அடிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரனை யெசபேலால் அடிக்க முடியாது. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை யெசபேலால் அடிக்க முடியாது. ஆகவே யெசபேல் என்ன செய்வான் தெரியுமா? பெருமையை கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த சபைக்குள்ளே, அந்த ஊழியக்காரனுக்குள்ளே போட்டு ஆண்டவரை அடிக்க வைப்பான். ஏனென்றால் ஆண்டவரை அடிக்க முடியும் தானே? ஆண்டவருடைய அடி வந்தால் அது பயங்கரமாக இருக்கும். ஆகவே இளவரசன் எங்கே என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே கொண்டு வந்து, ஹே நீ ஏன் இப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை தாழ்மை என்று சொல்லி நீ எதற்காக இப்படி அடங்கி போக வேண்டும்? நீ ஒரு பெரிய ராஜா, உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இளவரசன் எங்கே? அவனை காட்டு. எங்கே உன்னுடைய அந்த மகிமையை காட்டு. ஏ சகோதரியே, எதற்காக எல்லாரும் உன்னை ஏச ஏச திட்ட திட்ட நீ பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? நீ யார் என்று காட்டு. உனக்குள்ளே இருக்கிற அந்த இளவரசியை காட்டு, உன்னுடைய வல்லமையை காட்டு. பார்த்தீர்களா? ஓ இந்த குடும்பம் எத்தனை நல்ல குடும்பம். நாங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்றோம். சபையிலே மற்றவர்களுக்கு சரிசமமாக நாங்கள் இறங்கினோம். கொஞ்சம் தாழ்ந்து போனால் போதுமே, தலைக்கு மேலே ஏறி இந்த சின்ன 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 குடும்பங்கள் எங்கள் தலையிலே ஏறி அம்மி அரைக்க பார்க்கிறது. எங்களுடைய ஜாதி என்ன, எங்களுடைய பெருமை என்ன, எங்களுடைய வம்சம் என்ன, விளங்குகிறதா யெசபேல் எப்படி கிரியை செய்கிறான் என்று? இதுதான் இந்த யெசபேலினுடைய அடுத்த ஒரு பகுதி. இளவரசன் எங்கே, உன் ஜாதி எங்கே, உன் பெருமை எங்கே, உன் பீற்றல் எங்கே? மூன்றாவது அர்த்தம் தான் உயர்வில்லாத தன்மை. உயர்வில்லாத தன்மை என்றால் தன்னை உயர்த்தாத ஒரு தன்மை. பாருங்கள், ஒன்றுக்கொன்று முரணான கருத்து. தன்னை உயர்த்தாத தன்மை என்றால் என்ன தெரியுமா? போலியான தாழ்மை. போலியான தாழ்மை என்றால் என்ன? தன்னை குறித்த கவலை. ஐயோ நான் பாவம், நான் மேடைக்கு போக மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஐயோ நான் தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டேன், ஐயோ எனக்கு வரமா, என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறாரா, ஐயோ நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ குப்பையிலே இருந்து தான் ஆண்டவர் எளியவனை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்த பிற்பாடு அவன் குப்பையிலேயா இருக்கிறான்.
இல்லை. முதல் பேர் அர்த்தம் என்ன? இளவரசன் எங்கே குப்பையிலிருந்து தூக்கி எடுத்த பிறகு பெருமையை கொண்டு வந்து போட்டு, ஓ அதெல்லாம் முன்பு, இப்போ நான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வதும் பிழை. ஆனால் ஐயோ நான் வந்தது குப்பையிலிருந்து தானே, நான் எப்படி இவர்கள் பக்கத்தில் போய் நிற்க முடியும் என்று போலியான தாழ்மை உருவாகிறது பாருங்கள். இதுவும் பிழை, இதுவும் இசபேலினுடைய ஆவிதான். விளங்குகிறதா? ஒரு போலியான, ஒரு தன்னை குறித்த கவலை. எல்லாரும் என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ, ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லை என்ற ஒரு தன்மை. நான்காவது பேரின் அர்த்தம் கணவன் அற்ற தன்மை. கணவன் அற்ற தன்மை, கணவன் அற்ற தன்மை என்பதை இந்த யெஷபேல் என்ற அந்த எபிரேய அர்த்தத்திலிருந்து தானே நாங்கள் எடுக்கிறோம். இன்னொரு காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு பீனிஷிய பெண், பீனிஷிய தேசத்து பெண். ஆகவே பீனிஷிய பெயரின் அர்த்தமும் இதிலே இருக்கிறது. யெஷபேல் என்றால் கணவன் அற்ற தன்மை என்பது உண்மை. ஆனால் அதை விளக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும். கணவன் யார்? ஒரு மனைவிக்கு கணவன் யார்? தலை. நல்லவனோ கெட்டவனோ அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. இப்போ சில பெண்கள் யோசிப்பீர்கள், என் கணவனுக்கு தலையாக இருப்பதுக்கா, அவனுக்கு உடம்பாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். கணவன் அற்ற தன்மை என்றால் தலையற்ற தன்மை, கணவனற்ற தன்மை என்றால் வழிநடத்தல் அற்ற தன்மை, கணவனற்ற தன்மை என்றால் பராமரிப்பு அற்ற தன்மை. கணவன் அற்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்து நாங்கள் கணவன் அற்றவள் என்று சொல்வோம்? திருமணம் செய்யாத ஒரு பெண்ணை பார்த்து இது ஒரு கணவன் அற்றவள் என்று சொல்லுவோமா? இப்போ உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய சபையிலே ஒரு வாலிப பெண் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது இது கணவன் அற்றவள் என்று சொல்லுவீர்களா? இல்லை. அப்படியே கேட்டாலும் இவர் திருமணமானவரா? திருமணமாகாதவர் என்றுதான் சொல்லுவோம். கணவன் அற்றவர் என்று யாரை பார்த்து சொல்வோம் தெரியுமா? ஒன்று, கணவன் மறித்திருந்தால், அல்லது கணவன் விட்டு போயிருந்தால், அல்லது இவர்கள் விவாகரத்து செய்திருந்தால் தான் இதோ இந்த பெண் கணவன் அற்றவள் என்று சொல்லுவோம். இப்போ இந்த யெஷபேல், யெசபேல் என்ற பெயரினுடைய ஒரு அர்த்தம் கணவன் அற்றவள். என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? கணவன் உண்டு, ஆனால் அந்த கணவனை கணவனாக பயன்படுத்துவது இல்லை. தலையுண்டு, ஆனால் அந்த தலைக்கு செயலாற்ற விடுவது இல்லை. பராமரிப்பு, ஐயோ எனக்கு தேவையில்லை, நான் சொந்த காலிலே நிற்பேன். இன்றைக்கு பாருங்கள், இந்த யெசபேலின் ஆவி நிறைய பேரை இப்படி தாக்குவான். எனக்கு யாருமே அறிவுரை கொடுக்க தேவையில்லை, எனக்கும் கர்த்தர் பேசுகிறார், எனக்கும் அறிவு இருக்கிறது, எனக்கு தலைவன் தேவையில்லை. நிறைய மனைவிமாருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு தாக்கத்தை இந்த யெசபேலின் ஆவி உண்டு பண்ணுவான். எப்படி என்றால், ஓ முதலாவது அவனை திருந்து விட்டு வர சொல்லுங்கள், என் புருஷனை திருந்து விட்டு வர சொல்லுங்கள், அவன் சொல்வதை நான் கேட்கிறேன். முதலாவது அவனை அன்பு காட்ட சொல்லுங்கள், நான் என்னை தாழ்த்துகிறேன். இது ஒரு பக்கம். சில விசுவாசிகள், யெசபேலின் ஆவி தாக்கின விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்வார்கள்? என்னுடைய பாஸ்டர், அவர் பாஸ்டராக முன்பே நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம், அவருக்கு என்ன? அவருக்கு தமிழ் கூட ஒழுங்காக உச்சரிக்க வராது, அவருக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, அவருக்கு பிரெஞ்சு தெரியாது, அவருக்கு ஜெர்மன் தெரியாது, அவருக்கு என்ன, அவர் என்ன? எங்களுக்கு மற்றது அவருடைய குடும்பம் எங்களுக்கு தெரியுமே. எங்களுடைய பாஸ்டர் பாவம் நல்ல மனிதன், ஆனால் அவர் அந்த பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல. நாங்களும் அப்படி அல்ல. நாங்கள் விசுவாசிகள் என்றாலும் என்னுடைய மகன் ஒரு லாயர், வக்கீல், என்னுடைய மகள் ஒரு வைத்தியர், என்னுடைய அப்பா ஒரு ஒரு பைலட், ஒரு என்னுடைய நாங்கள் இப்படி பாடசாலையில் படித்தவர்கள், நாங்கள் எங்களுக்கு மிடிலே இங்கிலீஷ் வரும், எங்களுக்கு கொஞ்சம் நல்ல அறிவெல்லாம் இருக்கிறது. கவனிச்சிருக்கீங்க, உங்களுடைய சர்ச்சில் இப்படி இருந்தால் இசபேலின் ஆவி பெருமை பீற்றல். இவர்கள் என்ன செய்வார்கள்? ஊழியக்காரனுக்கு அடங்க மாட்டார்கள், இவர்கள் கீழ்படிய மாட்டார்கள். எங்களுக்கும் கர்த்தர் பேசுகிறார் தானே. எப்படி பார்த்தீர்களா? பராமரிப்பற்ற தன்மை. பாஸ்டர் என்றொரு இருக்கிறார், சபைக்கு போகிறார், சபை என்றொன்று இருக்கிறதா? ஓ இருக்கிறது, நாங்கள் அந்த சபையில் அங்கத்தவர்கள். பாஸ்டர் இருக்கிறாரா? ஆம் இருக்கிறார். ஆனால் அவருக்கு கீழ்படுகிறதில்லை. அந்த மனிதன் மூலமாக கர்த்தர் அப்போ அவ்வப்போது பேசுகிறார், நல்லது, பிரைஸ் தி லார்ட், அவர் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார், போகிறார். ஆனால் இந்த ஊழியக்காரர்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்க தேவையில்லை, இல்லை எங்களை யாரும் பராமரிக்க தேவையில்லை, எங்களை யாருமே
பராமரிக்கவே தேவையில்லை. இப்படியாக போலியான ஒரு ஒரு பெருமை, ஒரு மனமேற்றுமை இந்த யெசபேலின் ஆவி கொண்டு வந்து போடுவான். சரியா? யெசபேலை பற்றி இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு தெரிகிறது. உங்களுக்கு நான் சொன்னது கொஞ்சம் வேகமாக இருந்தால், விளங்காவிட்டால் தயவு செய்து மறுபடி கொஞ்சம் இதை பின்னாலே ஒட்டி இந்த ஒளிநாடாவை அல்லது ஒளிநாடாவை நீங்கள் மறுபடி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த மாதிரியான பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் உங்கள் வீட்டு அழைப்பு மணி அடிக்கும், விருந்தினர்கள் வருவார்கள். இந்த நேரத்திலே தான் மின்சாரம் தடை வரும். இந்த நேரத்திலே தான் நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளை எழும்பி சாப்பாடு கேட்கும். விளங்குதா? ஏனென்றால் இந்த மாதிரியான பாடங்களை கேட்க பிசாசுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? எதிரியை பற்றி படிக்க 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 அவனை பற்றி அறிந்து யுத்தம் செய்து ஜெயிக்கலாம் அல்லவா? ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் இந்த தடைகள் வரும். உடனே நீங்கள், நான் இங்கே இருந்து நீங்கள் கட்டாய் நீங்கள் நீங்கள் இதை பார்த்துக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லும் அதே நொடியிலே அங்கே குசினியிலே ஒரு சத்தம் வருமே, அல்லது ஒரு அழைப்பு மணி வருமே. அப்போ ஓடி போய் இதை பார்த்து விட்டு வருகிறேன் என்று ஓடி போவீர்கள். ஓடி போய் வர முன்பதாக நான் முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டியதை சொல்லி முடித்து விட்டிருப்பேன். ஆகவே அன்பானவர்களே, ரொம்ப கவனமாக இந்த பாடத்தை படியுங்கள். திரும்பி திரும்பி போட்டு கொஞ்சம் பார்த்து குறிப்பு எழுதி கொண்டு ஒழுங்காக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இப்போ வந்து யெசபேல் எப்படி உள்ளே வருவான், யெசபேல் எப்படி உள்ளே வருவான், சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயோ எப்படி வருவான் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதற்கு வேதத்திலே யெசபேல் என்ற பெண் எப்படி வந்தாள் என்று எங்களால் பார்க்க முடியுமானால் அதை வைத்தே நாங்கள் அந்த இரகசியத்தை கண்டுபிடித்து விட முடியும். சரியா? 1 ராஜாக்கள் 16 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் 29 வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38 வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆஹாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 30வது வசனம் சொல்கிறது, உம்ரியின் குமாரனாகிய ஆஹாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆஹாபுக்கு முன்னே இருந்த ராஜாக்கள் எல்லாரையும் விட பயங்கரமான பொல்லாப்பை இவன் செய்தான். 31வது வசனத்தை பாருங்கள், நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு பிற்பாடு வாசிப்போம் மிகுதியை. ஆகாப் தனக்கு முன்னிருந்த ராஜாக்களுடைய பாவங்களை விட அதிகமான பாவங்களை செய்தான். அதுதான் யெசபேலினுடைய வருகைக்கு உண்டான தகுதி. ஒரு சபையிலே அல்லது ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் மிகைந்து மிகைந்து மிகைந்து, அதாவது பெருகிக்கொண்டு போகும் பொழுது கடைசியிலே அது யெசபேலுக்கு கதவுகளை திறக்கும் என்று பார்க்கிறோம். யார் இந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாம்? தாவீதினுடைய குமாரன் சாலமோன் ராஜாவானான் தானே. 40 வருஷம் அவன் இஸ்ரவேலிலே அரசாண்ட பிற்பாடு அந்த ராஜ்யம் இரண்டாக பிரிந்ததல்லவா? வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று 2 ராஜ்யங்களாக பிரிந்தன தானே. அதிலே அந்த வடக்கு ராஜ்யத்திலே உண்டான முதலாவது அரசன் தான் இந்த யெரோபெயாம். அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா? யூதா ராஜ்யத்துக்கு சொந்தமான எருசலேம் பட்டணத்திலே தான் தேவாலயம் இருந்தது. ஆகவே தனக்கு இப்பொழுது ஆட்சி செய்வதற்கு கிடைத்திருந்த 10 கோத்திரத்தாரும் எருசலேமுக்கு போக கூடாது என்று தீர்மானித்தபடியினால் யெரோபெயாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு எல்லையாகிய தான் என்ற இடத்திலும் தெற்கு எல்லையாகிய பெத்தேல் என்ற இடத்திலும் பலிபீடங்களை உண்டு பண்ணினான். பலிபீடங்களிலே என்னத்தை, எந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணினா தெரியுமா? பொன் கன்றுக்குட்டி. ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே சீனாய் மலைக்கு போன போது
ஜனங்கள் என்ன தங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள்? எகிப்தில் இருந்து தங்களை மீட்டுக் கொண்டு வந்த தேவன் என்று சொல்லி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து கொண்டார்கள், அதுவும் ஆரோனை வைத்து. அதற்குத்தான் ஆண்டவர் கோபப்பட்டு மோசே அந்த பொன் தகடுகள், அந்த 10 கற்பனைகள் எழுதப்பட்ட தகடுகளை பூமியிலே அடித்து நொறுக்கும் பொழுது ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சங்கரித்தார். அதே பாவத்தை யெரொபெயாம் செய்தான். ஏன் செய்தான்? தனக்கு சொந்தமான அந்த 10 கோத்திரம், வடக்கு ராஜ்யம் தனக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். அவர்கள் யூதா ராஜ்யத்துக்கு போகக்கூடாது. எருசலேம் தேவாலயம் யூதா ராஜ்யத்தில் எருசலேமில் இருந்தாலும் அதற்கும் போகக்கூடாது என்று நினைத்து அவன் தான் பெத்தேல் என்ற இடங்களில் இந்த பலிபீடத்தை உண்டு பண்ணினான். அப்படி பார்க்கும் பொழுது அவன் செய்ததுதான் ஆக பயங்கர ஒரு பாவம். ஆகாபை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்த பாவத்தை விட இவன் அதிகமான பாவம் செய்தான். இவன் செய்து அந்த பாவத்தின் மிகுதியினால் யெசபேலை விவாகம் பண்ணினான். ஆகவே முதலாவது தகுதி, யெசபேல் உள்ளே வருவதற்கு முதலாவது தகுதி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவம் மிகுதி ஆனால் யெசபேல் வரும். ஒரு மனிதனுடைய பாவம் மிகுதி ஆனால் யெசபேல் திரும்ப வரும். யெசபேல் வரும். அது எந்த பாவம் அதிகமானால் தெரியுமா? எந்த பாவங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டனவோ அதே பாவங்கள் திரும்ப வரும் பொழுது. அதை நான் விளக்கப்படுத்துகிறேன், கேளுங்கள். இப்போ ஆகாப் ராஜா மற்ற ராஜாக்களுக்கு நடந்த கதைகளை எல்லாம் பார்த்திருப்பான் தானே. தனக்கு முன்னிருந்த அரசர்கள் எப்படி ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய கரம் அவர்களை விட்டு எடுபட்டு போன பொழுது என்ன நடந்திருக்கும் என்று பார்த்திருப்பான் தானே. ஆனால் அந்த ஆகாப் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவன் பயப்படவில்லை. அந்த யெரொபெயாமின் பாவத்தை அவன் செய்ததுமல்லாமல் அவன் யெசபேலை விவாகம் பண்ணினான். அது அதில் இருக்கிற மற்ற சங்கதி என்ன தெரியுமா? யெசபேல் ஒரு இஸ்ரவேல் பெண்ணே அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த பெண்ணே அல்ல. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். சீதோன், தீரு சீதோன் என்று இஸ்ரவேலுக்கு வடக்கே அந்த கரையோர பிரதேசங்களிலே இரண்டு தேசங்கள் இருந்தன. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு இஸ்ரவேலரோடு பிரச்சனை. இவன் என்ன செய்தான்? அந்த சீதோன் தேசத்து ராஜாவினுடைய மகளை விவாகம் பண்ணினான். ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லியிருந்தார், யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியினரை திருமணம் செய்யக்கூடாது என்று. இவனுடைய பாவத்தின் மிகுதியினாலே இவன் போய் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். இஸ்ரவேலர் மத்தியில் இல்லாத, யூத பெண்ணாக இல்லாத யெசபேலை திருமணம் செய்து கொண்டான். யெசபேலினுடைய வருகை ஆகவே எதனால் வந்ததா? பாவத்தின் மிகுதியினால். இன்னொரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து ஒரு பாவத்தை குறித்து கண்டித்துக் கொண்டே வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதனோ அல்லது அந்த சபையோ அந்த குடும்பமோ தொடர்ந்து மறுபடியும் 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 அதே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதுவே அந்த பாவத்தின் மிகுதி தானே. இப்போ அறியாத தெரியாத நேரத்திலே பாவத்தை செய்து விட்டால் கர்த்தரை பெரிய இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறார். ஆனால் தொடர்ந்தும் அந்த பாவத்திலே விழுந்து 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 எழும்பிக் கொண்டே இருந்தால் ஆண்டவர் எவ்வளவு என்றுதான் பொறுப்பார்? ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், கருணை உள்ளவர், கிருபை உள்ளவர், எல்லாம் நல்லது. ஆனால் அதே தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அதே தேவன் உக்கிர கோபத்தோடு தண்டித்த சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றன தானே. ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்வோமே ஆனால் அது யெசபேலுக்கு கதவை திறந்து விடும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், இந்த இவன் செய்த காரியம் பல ஆவிக்குரிய ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. அவன் யெசபேலை கொண்டு வந்ததோடு யெசபேலினுடைய தெய்வத்தையும் கொண்டு வந்தான். அந்த தெய்வம் தான் பாகால். பாகால் என்ற சொல்லினுடைய அர்த்தம் இப்பொழுது நான் எழுதியிருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முதலாம் பாகம் என்ற புத்தகத்திலே பாகால் என்றால் யார், அது எப்படி, அதனுடைய பின்னணி எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். ஆகவே நான் கூடுதலாக அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், பாகால் எபிரேய மொழியிலே கர்த்தர் என்றுதான் அர்த்தம். யாகுவே என்று எங்களுடைய ஆண்டவருக்கு நாங்கள் எபிரேய மொழியிலே சொல்லுகிறோமே,
அதுதானே தமிழிலே யெகோவா என்று சொல்கிறோம். அந்த யாகுவே என்ற பதத்துக்கு கானானிய மொழியிலே பால் என்ற அர்த்தம், எஜமான். இப்போ எசபேலினுடைய தெய்வம் இந்த பாகால் உண்மையிலேயே முன்பு எங்கே இருந்தான் தெரியுமா? கானானிலே, இதே இஸ்ரவேல் தேசத்திலே. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடந்து வந்து எரிகோ, ஆய் போன்ற பட்டணங்கள் எல்லாம் அடித்து இந்த கானான் தேசத்தை பிடித்தார்களே, அப்பொழுது அங்கு இருந்த தெய்வம் தான் இந்த பாகால். பாகாலை துரத்தினார்கள். இஸ்ரவேலர்களால் துரத்தப்பட்ட அதே தெய்வம் பாருங்கள், மறுபடி இஸ்ரவேலுக்குள்ளே வந்துவிட்டது. ஏன்? பாவத்தின் மிகுதியால். ஆகவே கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்வார்களே, ஆனால் தங்களை அறியாமலேயே தாங்கள் எந்தெந்த தெய்வங்களை விட்டுவிட்டு வந்தார்களோ, எந்தெந்த அசுத்தங்களை விட்டுவிட்டு வந்தார்களோ, அவையெல்லாம் மறுபடி வர ஆரம்பிக்கும். இந்த யெசபேலினுடைய வருகையோடு நாங்கள் படிக்க போகின்ற இன்னும் ஒரு காரியம்தான், யாரிடத்திலே இந்த யெசபேல் வருவான், யார் மூலமாக வருவான்? பொதுவாக உங்களிடத்திலே நான் கேட்டால், ஒரு சபைக்குள்ளே அசுத்தாவிகள் எப்படி வரும் என்று நீங்கள் சொல்வீர்கள், பலவீனமானவர்கள் மூலமாக என்று. ஒரு குடும்பத்திலேயும் கூட யார் பாவத்தில் இருக்கிறார்களோ, யார் பலவீனமாக இருக்கிறார்களோ, அவர்கள் மூலமாகத்தான் பிசாசினுடைய தாக்கம் வரும் என்று சொல்வீர்கள். அது சரி, பிழை அல்ல. ஆனால் யெசபேலினுடைய விஷயத்தில் அப்படி அல்ல. யெசபேலின் ஆவி ஒரு நாளும் பலவீனமானவன் மூலமாக வராது, குறைந்த நிலையிலே இருக்கின்ற ஒருவன் மூலமாக வராது. யெசபேலின் ஆவி வந்தால் அது ஆகிலும் மேல் மட்டத்திலே இருக்கின்றவர் மூலமாகத்தான் உள்ளே நுழைய பார்க்கும். யெசபேல் எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்தாள்? யெசபேல் என்ற பெண் எப்படி வந்தாள்? ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாக. இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாபே இப்படி பாவம் செய்து கொண்டிருந்தான் என்றால் அந்த தேசத்து குடிகள் எவ்வளவு பாவத்திலே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அந்த தேசத்து குடிகள் மூலமாக வரவில்லை, யார் மூலமாக வந்தாள்? ஆகாப் மூலமாக. கொஞ்சம் சரித்திரத்தில் பின்னாலே போவோமா? யோசுவா எரிகோ நகரத்தை ஜெயித்த பிற்பாடு ஆய் என்ற பட்டணத்தை யுத்தம் செய்து ஜெயிக்க போகிறார். அவரோடு இஸ்ரவேல் சேனைகளும் போகிறார்கள். ஆனால் ஆய் பட்டணத்தை பிடிக்க முடியாமல் எரிகோவையே பிடித்தவர்கள் எரிகோவை விட சிறிய பட்டணமாகிய ஆய் பட்டணத்தாரிடம் முறிந்தோடினார்கள். மனம் உடைந்து போய் யோசுவா வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு கேவலம் நடந்தது என்று. அதற்கு ஆண்டவர் காட்டினார், ஆகான் என்ற ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று. அந்த ஆகான் யோசுவாவோடு இருந்த ஒருவனும் அல்ல, ஒரு பெரிய தலைவனும் அல்ல, ஒரு பெரிய முக்கியமான நபரும் அல்ல, ஒரு சாதாரண குடிமகன். இப்படித்தான் பொதுவாக அசுத்த ஆவிகள் நுழையும். ஒரு பலவீனமான ஒரு துவாரத்தினோடு, ஒரு ஓட்டையினோடு வருவான். ஆனால் யெசபேலின் ஆவி அப்படி வரவே வராது. யெசபேலின் ஆவி முதல் தலைவனிடத்திலே இருந்துதான் வர பார்க்கும். தலைவனிடத்திலே தலைவனைத்தான் அடிக்க பார்க்கும். இயேசு ஒரு முறை சொல்லியிருக்கிறார், ஞாபகம் இருக்கிறதா? மேய்ப்பனை வெட்டுங்கள், ஆடுகள் சிதறுண்டு போகும் என்று. யெசபேல் மேய்ப்பனை வெட்டத்தான் வருவான். ஒரு குடும்பத்தை தாக்க வரும் பொழுது குடும்ப தலைவனைத்தான் அடிப்பான் முதலாவது. ஒரு சபையை தாக்க வரும் பொழுது சபையின் போதகரை தான் அடிப்பான் முதலாவது. போதகரை அடிக்க முடியாவிட்டால் தான் அடுத்து போதகரனுடைய மனைவியை தாக்குவான், அப்புறம் பிள்ளைகளை, அப்புறம் உதவி போதகரை, உப போதகரை, அவருடைய குடும்பத்தை. இப்படி மேல் மட்டத்தில் இருந்து தான் யெசபேலின் ஆவி அடிக்க வருவான். இன்னொன்று சொல்லுகிறேன், மேல் மட்டத்திலே அடிக்க தொடங்கி அடிக்க முடியாமல் அவன் கீழே இறங்கி வரும் பொழுது மேல் மட்டத்துக்கு அடிக்கின்ற முயற்சியை கைவிடவும் மாட்டான். அடிக்க தொடங்கினால் கடைசி வரை முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். எங்களுக்கும் அது பெரிய போராட்டம் தான். பெல்வுட்டில் இருக்கிற கர்மேல் பர்வத சபையிலே தலைமை மேய்ப்பராக நான் இருக்கிறேன். அப்போ எங்களுடைய சபைக்கு யெசபேல் அடிக்க வேண்டும் என்றால் முதலாவது யாரை அடிப்பான்? என்னைத்தான் அடிப்பான். எப்படி அடிப்பான்? அதான் பார்த்தோமே, இரக்கமுள்ள அன்பினாலே, இல்லாவிட்டால் பெருமை, இளவரசன் எங்கே பெருமை, இல்லாவிட்டால் ஒரு பராமரிப்பு எனக்கு தேவையில்லை, சொந்த காலில் என்னால் நிற்க முடியும், இல்லாவிட்டால் போலியான தாழ்மை, ஏதோ ஒரு விதத்திலே இந்த யெசபேலினுடைய முறைகளிலே முதலாவது யாரை அடிக்க பார்ப்பான்? யெசபேல் என்னைத்தான் அடிக்க பார்ப்பான். அப்ப நான்
இதை கண்டுபிடித்துக் கொண்டு ஓஹோ யசபேல் தான் என்னை அடிக்க வருகிறான், ஆகவே நான் கவனமாய் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்து என்ன செய்வான்? என் மனைவியை தாக்க ஆரம்பிப்பான். இதே போன்று என் மனைவியும் ஒருவாறு அவன் அந்த யசபேலினுடைய ஆவியை பற்றி புரிந்து கொண்டு யசபேல் ஆவியோடு போராடும் போது அவன் அடுத்து என்னுடைய உபபோதகரை தாக்க போவான். இப்ப என்னுடைய உபபோதகரை தாக்க அவன் போகும்பொழுது என்னை கைவிட்டு விட்டு போக மாட்டான், என்னையும் அடித்துக் கொண்டே இருப்பான். ஆகவே யசபேலின் ஆவி என்னை தாக்க தொடங்கிவிட்டது என்று நான் தெரிந்த நாளிலே இருந்து சாகும் வரை நான் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே எப்படி யசபேல் உள்ளே வருவான் என்று நாங்கள் பார்த்தோம். வந்த யசபேல் ஆகாபை என்ன செய்ய வைத்தாள்? அங்கே அவள், இங்கே அவன். முதலிலேயே சொல்லிவிட்டேன், யசபேல் என்ற ஆவி ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ஆனால் வேதத்திலே அசுத்த ஆவிகளுக்கும் அவன் என்று ஆண்பாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சம்பவத்திலே வருகின்ற யசபேலோ ஒரு பெண். ஆகவே ஆகாபினுடைய விஷயத்தில் அவள், எங்களுடைய விஷயத்திலே அவன். அவள் ஆகாபோடு வந்துவிட்டாள். ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாக வந்துவிட்டாள். ஆகாபோடு யசபேல் வந்துவிட்டபடியினால் இனி அங்கே இருக்கின்ற சாதாரண குடிமக்களை தாக்குவது கஷ்டமான காரியமே அல்ல. ஒரு ஊழியக்காரனை யசபேல் தாக்கிவிட்டால் அந்த முழு சபையுமே யசபேலினுடைய பாதிப்புக்குள்ளே இருக்கும். ஊழியக்காரன் தப்பினாலும் அவனுடைய மனைவி யசபேலின் ஆவியினாலே தாக்கப்பட்டால் ஊழியக்காரன், அந்த சபை எல்லாமே ரொம்ப கஷ்டத்திலே, ஒரு ஒரு மிகுந்த சாபமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல ஒரு குடும்பத்திலே யாராவது ஒருவர் யசபேலின் ஆவிக்கு அகப்பட்டு விட்டால் அவர்களுடைய நிலை பயங்கரமாக இருக்கும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், யசபேலின் ஆவி தாக்கும் போது அல்ல, யசபேலின் ஆவி எங்களை தாக்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் யசபேலினுடைய தாக்கத்துக்கு நாங்கள் உள்ளாகிவிட்டோமோ, யசபேலினுடைய தாக்கத்துக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோமோ, அந்த சோதனைகளுக்கு விழுந்து விட்டோமோ, அப்புறம் பயங்கர கஷ்டத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டி வரும். இப்படி உள்ளே வந்த யசபேல் ஆகாபை என்ன செய்ய வைத்தாள் என்று பார்ப்போம். அதையேத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வைப்பாள் அல்லது செய்ய வைப்பான் யசபேல் என்ற பிசாசு. வசனத்தில் சொல்லுகிறது, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இந்த இரண்டு காரியங்களையும் சொல்லிவிட்டு மூன்றாம் நான்காம் காரியங்களுக்கு கடந்து போவோம். பாகாலை முதலாவது இவன் வணங்கவில்லை, பாகாலை இவன் நமஸ்கரிக்கவில்லை, இவன் பாகாலை சேவிக்க தொடங்குகிறான். சேவிப்பதும் பணிந்து கொள்வதும் இரண்டு வித்தியாசமான காரியங்கள். சேவிப்பது என்பது ஊழியம் செய்வது அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்வது. ஊழியம் செய்வது என்றால் என்ன, சேவிப்பது என்றால் என்ன, ஏதோ ஒரு வேலையை செய்வது தானே. இப்போ அந்த பாகால் யாராம்? முன்பு இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்ட விக்கிரக ஆராதனையின் தெய்வம், சரிதானே? இப்போ அந்த தெய்வம் உள்ளே வந்து விட்டது. எது ஆகாபினுடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எது அகற்றப்பட்டதோ அது இப்ப வந்து விட்டது. வந்த அந்த அசுத்தத்தை இவன் சேவிக்கிறான். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதோ அதற்கு பிற்பாடோ படிப்படியாக கர்த்தருடைய வசனத்திலே வளர வளர நிறைய காரியங்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? பழைய மத நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், ஜாதி பெருமை, பணப்பெருமை, இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். விக்கிரகங்கள், படங்கள், சூனியங்கள், தாயத்துக்கள், இப்படி ஏராளமான காரியங்களை அகற்றிக்கொண்டே நாங்கள் வருகிறோம். பாகால் மறுபடி இஸ்ரவேலுக்கு வந்தது போல இந்த காரியங்கள் மறுபடி எங்கள் வாழ்க்கைக்கு வருமா? அப்படி வரும் பொழுது நாங்கள் அவற்றை பணிந்து கொள்ளப் போவதில்லை, முதலாவது சேவிக்க போகிறோம். அதை நான் விளக்கப்படுத்துகிறேன். இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம்.
இந்த புத்தகத்தை நான் பணிந்து கொள்வது என்பது அதற்கு மரியாதை செலுத்துவது. அதை குறித்து நான் பிறகு பார்க்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் இதை சேவிப்பது என்றால் என்ன தெரியுமா? இது இப்படி கோணலாக இருக்கும் பொழுது அதை சரிப்படுத்துவது, அதை ஒழுங்குபடுத்துவது அதற்கு நான் செய்யும் ஒரு பணிவிடை. இது இப்படி கீழே விழுகிறது, அதை இப்படி எடுக்கிறேன், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? இந்த பொருளுக்கு நான் ஒரு சேவை செய்கிறேன். சரிதானே? அந்த பொருள் எப்படிப்பட்ட மதிப்புடையதோ அதற்கேற்றாற்போல் நாங்கள் நடந்து கொள்வோம். இப்போ உதாரணமாக இந்த புத்தகத்தை வேண்டுமானால் நான் இப்படி வைக்க முடியும், ஆனால் என்னுடைய கை கடிகாரத்தை அப்படி போட மாட்டேன். உடைய சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆகவே இதை மெதுவாக நான் வைப்பேன். பூச்சாடியை இன்னும் மெதுவாக வைப்பேன். முட்டையை இன்னும் மெதுவாக வைப்பேன். ஏன்? வைத்த பிறகும் பார்ப்பேன், உருண்டு போய் விழுந்து உடைந்து போய்விடக்கூடாது என்று வைப்பேன். ஆகவே முட்டையை வைக்கும் முறை வேறு, பூச்சாடியை வைக்கும் முறை வேறு, கை கடிகாரத்தை வைக்கும் முறை வேறு, புத்தகத்தை வைக்கும் முறை வேறு. எதன் அடிப்படையில் என்னுடைய நடவடிக்கை வித்தியாசமாகிறது? அந்த பொருளினுடைய தன்மை, அதனுடைய மெதுமை, அதனுடைய முக்கியத்துவம், இவற்றின் அடிப்படையிலே தான் நான் இவற்றை எப்படி மதிக்கிறேன் அல்லது இவற்றை எப்படி நான் கையாளுகிறேன் என்று நிர்ணயமாகும். அதுபோல பாகால் என்பது ஒரு பிற மதத்து தெய்வம், பிற தேசத்து விக்கிரகம். ஆகாம் அந்த தெய்வத்தை முதலாவது பணிந்து கொள்ளவில்லை. அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சேவித்தான் என்றால் என்ன தெரியுமா? இப்போ இசபேல் பாகாலை கொண்டு வரும்போது, சரி கொண்டு வா, அது உன்னுடைய சாமி, உன்னுடைய தெய்வம், வைத்துக்கோ. அப்புறம் அப்படி போகும் வரும் பொழுது அப்படி அந்த பாகாலினுடைய விக்கிரகம் கொஞ்சம் கோணலாக இருந்தால் அதை என்ன செய்ய, மனைவியினுடைய சாமி ஆயிற்றே, மனைவியினுடைய தெய்வம் ஆயிற்றே, ஒழுங்காக வைப்போம் என்று சொல்லி அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துவது. முதலாவது அதற்கு அனுமதி கொடுத்ததே அதற்கு சேவிப்பதற்கு சமானம், அதை சேவிப்பதற்கு சமானம். இப்படித்தான் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன அசுத்தங்கள் திரும்பி எங்களால் அனுமதிக்கப்படும். நாங்கள் அழைக்க போவதில்லை, நாங்கள் வெளியே போய் கொண்டு வரப்போவதில்லை, வெளியிருந்து கொண்டு வரப்படுவதை அனுமதிக்க போகிறோம். நிறைய பேர் சொல்வார்கள், நாங்கள் இப்பொழுது அந்த சினிமா படங்களிலே இந்த பிற மத தெய்வங்கள் வருகின்ற சினிமா படங்கள் மற்றும் அந்த பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்ற சினிமா படங்கள் எல்லாம் பார்ப்பது கிடையாது என்று சொல்லுவார்கள். வசனம் சொல்லுகிறது, தன்னை லேவியராகம புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது, அந்நிய தேவர்களினுடைய நாமத்தை கூட உன்னுடைய உதட்டிலே உச்சரிக்க வேண்டாம் என்று. இன்னும் சில பேய் படங்கள், சில பேர் பேய் படங்கள் பார்ப்பார்கள். அப்போ அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் விட்டு விட்டார்கள் தன்னை. ஏன் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த சத்தங்கள் இப்பொழுது எங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒலிக்க கூடாது, அந்த பெயர்கள் எங்களுடைய வீடுகளிலே உச்சரிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் உதறி வீசிவிட்டோம், அல்லது சில படங்களை வீசிவிட்டோம். இப்போ வருகிறார்கள் உறவினர்கள், ஒரு ரெண்டு நாள் தங்கிவிட்டு போக அல்லது ஒரு வாரம் தங்கிவிட்டு போக உறவினர்கள் வருகிறார்கள். இந்த வருகிற உறவினர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வீடியோ சென்டருக்கு போய் அவர்கள் பார்ப்பதற்கு படம் கொண்டு வருகிறார்கள். அந்த படத்தின் தலைப்பில் என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு பிற மத தெய்வத்தினுடைய பெயர் அல்லது அந்த படத்தினுடைய கதையில இதெல்லாம் வருகிறது. பிற மத கோயில்களினுடைய உருவங்கள், விக்கிரகங்கள் இப்படியெல்லாம் வருகின்றன. ஒரு காலத்தில் எங்களுடைய வீட்டில் இருந்து நாங்கள் அவற்றை வெளியே போட்டவை இப்பொழுது எப்படி வருகிறது? உறவினர்கள் பார்ப்பதற்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ நாங்கள் என்ன சொல்ல பார்க்கிறோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, பிரச்சனை படக்கூடாது. ஏற்கனவே சொந்தக்காரர்களும் நண்பர்களும் அல்லேலூயா கூட்டம், கிறிஸ்தவர்கள், ஓ நீ மதத்தை காட்டி கொடுத்து விட்டாய், சம்பிரதாயத்தை காட்டி கொடுத்து விட்டாய் என்று எங்களோட பிரச்சனை. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு நீங்கள் வந்தால் படம் பார்க்க முடியாது என்று சொல்ல முடியுமோ? முடியாது தானே. ஆகவே அவர்கள் வந்து பார்த்து விட்டு போகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்புறம் அவர்கள் எங்களுடைய அந்த விசிடி அல்லது டிவிடி அல்லது வீடியோவை போட தெரியாமல் கூப்பிடுகிறார்கள். ஐயோ இந்த இதை கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு போங்க. உடனே என்ன செய்கிறோம்? என்ன சனியனோ தெரியவில்லை, என்ன பிசாசோ தெரியவில்லை, உள்ளத்தில் அவங்களுக்கு கேட்டா பிரச்சனை என்று இயேசுவின் நாமத்திலே பிசாசை உன்னை சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இவர்கள் எப்பொழுது தொலைந்து போவார்களோ தெரியவில்லை, ஒன்று அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லது நாசமாய் போக வேண்டும் என்று உள்ளத்திலே திட்டிக்கொண்டே நாங்கள் என்ன செய்கிறோம்?
நாங்கள் அந்த வீடியோவை அவர்களுக்கு போட்டு கொடுக்கிறோம். போட்டு கொடுக்கிறோம் தானே, என்ன செய்கிறோம், பாகாலை சேவிக்கிறோம். ஆகாப் அதைத்தான் செய்தான். ஆகாப் இசபேல் கொண்டு வந்த பாகாலை சேவித்தான். அவன் பணிந்து கொள்ளவில்லை, முதலாவது அவன் சேவித்தான். சேவிப்பதை சந்தோஷத்துடன் செய்யவும் முடியும், துக்கத்தோடு திட்டிக் கொண்டும் செய்ய முடியும். கீழே விழுந்து கிடக்கிற புத்தகத்தை என்னடா இது, இந்த புத்தகம் கீழே விழுந்து கிடக்கு, திட்டிக்கொண்டு திட்டிக்கொண்டாவது நான் செய்தது ஒரு உதவி தானே. அதுபோல இன்றைக்கு திட்டிக்கொண்டாவது உள்ளத்திலே, அல்லது இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பிசாசே உன்னை சந்திக்கிறேன், இதனாலே இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இந்த வீட்டை மூடுகிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என்னை மூடுகிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என் மனைவியை பிள்ளைகளை மூடுகிறேன், என் கணவனை பிள்ளைகளை மூடுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அப்படியே பொழியும் ஊற்றும், ஊறிக்கொண்டே என்ன செய்கிறேன், பாகாலை சேவிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி வீணாக இசபேலுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகாப் முதலாவது என்ன செய்தான், சேவித்தான். மரண வீடுகள் இந்த இலங்கையிலே, மரண வீடுகள் நடக்கும் பொழுது கிராமங்களிலே வழக்கம் ஒன்று உண்டு, ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அவர்கள் வெற்றிலை வைப்பார்கள், அல்லது புகை வைப்பார்கள், அல்லது ஒரு போத்தல் வைப்பார்கள். திருமண வீடுகள் என்றாலும் கூட அப்படித்தான். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மரண வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் தனிப்பட்ட ரீதியாய் கண்ட விஷயங்கள் என்ன தெரியுமா, அந்த கிறிஸ்தவ வீடுகளிலே கூட வெற்றிலை வைத்திருப்பார்களே, ஒரு தட்டிலே வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை, பீடி, சிகரெட், இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள். கேட்டால் சொல்வார்கள், இது நாங்கள் சேச்சி, நாங்கள் கிறிஸ்தவர்கள், இறந்தவரும் கிறிஸ்தவர், நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் இந்த ஊர் ஜனங்களுடைய வழக்கம் இது, எல்லா மரண வீடுகளிலும் இப்படி இருக்கின்றபடினால் நாங்கள் வைத்துத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அது பிரச்சனை. பாருங்கள், சரியான காரணத்தோடு, சமுதாய காரணத்தோடு, சமுதாய நலன் கருதி பாகாலை சேவிக்கிறார்கள். உங்களுடைய நிலைமை எப்படி யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதை குற்றப்படுத்த நான் சொல்லவில்லை. இரண்டர் கர்த்தர் என்னையும் நிறைய திருத்தியிருக்கிறார், உங்களையும் திருத்துவார், திருந்த வேண்டும் நாங்கள். ஏன் பிசாசை ஏன் நாங்கள் உள்ளே வரவழைப்பான். ஆகாப் என்ன செய்தான், இயேசபேல் கொண்டு வந்த பாகாலை அவன் சேவிக்க ஆரம்பித்தான். இப்படித்தான் அவன் சேவித்தான். அடுத்து சொல்லுகிறது, சேவித்து அதை பணிந்து கொண்டு. அன்பானவர்களே, எந்த ஒரு காரியத்தை நாங்கள் அனுமதிக்கிறோமோ அந்த காரியம் கொஞ்ச நாளிலே முக்கியமான ஒன்றாக எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்தை பற்றி பேசுவோம், படம் என்கின்ற உதாரணத்தை பற்றி பேசுவோம். தொலைக்காட்சி பார்ப்பது, தொலைக்காட்சியில் சில நல்ல நிகழ்ச்சிகளை பார்ப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, அது நல்லது. ஆனால் இன்றைக்கு படங்கள் என்று சொல்லும் பொழுது, திரைப்படங்கள் என்று சொல்லும் பொழுது, அவற்றிலே முழுக்க முழுக்க அசுத்தங்களும் பிற மத விஷயங்களும் விக்கிரகாராதனையும் காம விகாரமும் உலக இச்சையும் நிறைய இருக்கின்றன. ஆகவே நாங்கள் கவனமாக இருக்காத பட்சத்திலே உறவினர்கள் வந்து அவற்றை பார்க்க ஆரம்பிக்க நாங்கள் அனுமதிக்கும் போது, அவர்கள் இரண்டு மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்கிறார்கள், அது முடிய இன்னொரு படத்தை போடுகிறார்கள், அது முடிய இன்னும் ஒரு படத்தை போடுகிறார்கள், நேற்றும் போட்டார்கள், இன்றைக்கும் போடுகிறார்கள். எவ்வளவு நேரம் என்று தான் நாங்கள் சமையலறையிலே போய் உட்கார்ந்திருக்க முடியும், அவர்கள் முன்னறையிலே அவர்களுடைய படத்தை பார்த்து முடியும் வரை? எத்தனை தடவை நாங்கள் படுக்கை அறைக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும், அவர்களோடு வந்த உறவினர்களை கவனிக்காமல் உபசரிக்காமல். அவர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அப்படியே கொஞ்சம் தேடி கொண்டு போகிறோம், நாங்களும் அப்படியே அந்த தொலைக்காட்சி பார்க்கிறோம், சரி உட்கார்ந்து கொஞ்சம் பார்ப்போமே என்று எங்களுக்கு தோன்றும், நாங்களும் உட்கார்ந்து பார்ப்போம். இனி உட்கார்ந்து பார்த்தால் நமக்கு அது ஒன்றும் தப்பாய் தெரியாது. அமனி அவ்வப்போது சில பிற மத தெய்வ நாமங்கள் சொல்லப்படுகின்றன, பிற மத விக்கிரகங்கள் காட்டப்படுகின்றன, சில அசுத்தங்கள் வருகின்றன. அந்த நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இயேசுவின் நாமத்திலே உன்னை சபிக்கிறேன் பிசாசே, நீ இந்த வீட்டை தாக்கக்கூடாது என்று ஜெபம் வேறு செய்து கொண்டு அந்த டிவியையும் கூட இயேசுவின் ரத்தத்திலே மூடிக்கொண்டு நாங்கள் உட்கார்ந்து பார்க்க தொடங்குவோம். ரகசியம் என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் ஆகி உறவினர்களும் போன பிற்பாடு நாங்களும் உட்கார்ந்து இதே தான் செய்ய போகிறோம். ஏன், இப்பொழுது அதை நாங்களே பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த பணிந்து கொள்ளுதல்
அதற்கு ஆங்கிலத்திலே வர்ஷிப் என்று சொல்வார்கள். இந்த வர்ஷிப் என்ற சொல் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? வர்த்ஷிப். வர்த் என்றால் பெருமதி, பெருமதியான தன்மை. அந்தந்த பொருட்களுக்கு பெருமதி இருக்கின்றது. அந்த பெருமதிக்கு அமைய அவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம். விக்கிரகம் பெருமதியானதா உங்களுக்கு? எங்களுக்கு விக்கிரகம் பெருமதியானதா? அல்ல. தேவனே விக்கிரகத்தை பத்தி என்ன சொன்னார்? விக்கிரகம் உண்டாக்க கூடாது, அதை நீ பணிந்து கொள்ளவும் வேண்டாம், வைக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதுதான் ஆண்டவர் விக்கிரகத்தை பற்றி எங்களை நினைக்க சொன்ன தத்துவம். விக்கிரகங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். அப்போ விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் அப்புறம் அதை நாங்கள் பணிந்து கொள்வதற்கு சமானம் தானே? சேவித்தல் இரண்டாவது, பணிந்து கொள்ளுதல் மூன்றாவது. பாருங்கள், தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தையும் எடுப்பித்தான். சேவித்தான், பணிந்து கொண்டான், இப்பொழுது கோயிலே கட்டினான். யார்? ஆகாப். ஜீவனுள்ள தேவனை அறிந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கெல்லாம் பின்னாலே வந்தவன். ஆகவே இவனுக்கு மோசையை பற்றி தெரியும், தாவீதை பற்றி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ராஜா என்ன செய்கிறான்? பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டுகிறான், ஆலயத்தை கட்டுகிறான். யெசபேலின் ஆவி உள்ளே வந்து நாங்கள் எந்த காரியங்களை அகற்றினோமோ அவற்றை முதலாவது சேவிக்க வைத்து, பிற்பாடு அவற்றை மதிக்க வைத்து, கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா? கோயில் கட்ட வைப்பான். இது ஒரு கோயில் கட்டுதல் என்றால் யெசபேலின் ஆவிக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் கோயில் கட்டுவதல்ல, அசுத்த ஆவிகளுக்கு, விக்கிரகங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து விடுவான். நிறைய கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவது இதனால்தான். ஆனால் இது இதற்கு பிறகு நான்காவதாக வருகிறது, இதுதான் பயங்கரமானது. பாருங்கள், ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். விக்கிரக தோப்பு, விக்கிரக தோப்பு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே உள்ள வேதத்தில் இருப்பது அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறது என்னவென்றால், அஷராத். அஷராத் என்று சொல்லுகின்ற ஒரு பாபிலோனிய பிரதான தெய்வம் இருக்கிறது. இந்த அஷராத் தூண்கள், அஷரா போல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அஷரா தூண்களை நிறுவுதல் தமிழிலே விக்கிரகத்தோப்பு என்று சொல்லப்படுகிறது. விக்கிரகத்தோப்பு என்றால் அது பாபிலோனிய தெய்வங்களுக்கு உருவாக்கின ஒரு விக்கிரகத்தோப்பாகும். தோப்பு என்றால் தெரிந்தன, பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும். தென்னந்தோப்பு என்றால் நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். பனந்தோப்பு என்றால் நிறைய பனை மரங்கள் இருக்கும். ரப்பர் தோப்பு என்றால் ரப்பர் மரங்கள் இருக்கும். விக்கிரக தோப்பு என்றால் ஒரே விக்கிரகமயமாக இருக்கும், அவ்வளவுதான். எந்த விக்கிரகங்களாம் இது? பாபிலோனிய விக்கிரகங்கள். யெசபேல் வந்ததோ சீதோனில இருந்து, அவள் கொண்டு வந்ததோ பாகால் என்ற கானானிய தெய்வம், பாகால் மெல்காட், பாகால் மெல்காட். ஆனால் இப்பொழுது இவன் விக்கிரக தோப்பை உண்டு பண்ணுகிறது. எந்த விக்கிரக தோப்பு? பாபிலோனிய தெய்வங்களுக்கான விக்கிரக தோப்பு. இந்த பாபிலோனை பற்றி நான் இன்னும் ஒரு ஒலி நாடாவிலே பேசியிருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் அதை படித்தால்தான் இதற்கு பிறகு நான் சொல்ல போவது விளங்கும். ஆகவே அநேகமாக இந்த ஒலி நாடாவை பார்ப்பதற்கு முன்பதாக, கேட்பதற்கு முன்பதாக அதை நீங்கள் கேட்டிருந்தால் நல்லது. கேட்காவிட்டாலும் நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அதிலே நான் பாபிலோனை பற்றி சொல்லியிருக்கிறேன். நிம்ரோத் என்பவன், அதாவது நோவாவின் மகனாகிய காமினுடைய மகனாகிய, கூஷின் மகனாகிய நிம்ரோத், அவனுடைய மனைவி செமிரமிஸ், அவர்கள் இருவருடைய மகன் தம்மூஸ், இவர்கள் எப்படி பாபிலோன் மதத்தை நிறுவினார்கள், எப்படி அவர்கள் சுமேரியர்களுடைய அந்த அந்த ஐப்ரா யூஃப்ரடிஸ் டைக்ரிஸ் டைக்ரிஸ் நாகரிகத்தில், மெசபத்தேமியாவிலே அவர்கள் எப்படி விக்கிரக ஆராதனை உண்டு பண்ணினார்கள், பாபேல் கோபுரத்தை எப்படி கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள், பிற்பாடு நடந்தது என்ன, பாபிலோன் மதம் என்றால் என்ன, அது எப்படி எல்லா மதங்களுக்கும் தாயாக விளங்குகிறது, எப்படியாக சொல்லி
இனி கடைசி காலத்திலே பாபிலோன் எப்படி மறுபடி கட்டப்பட போகிறது, எப்படி சதாம் ஹுசைனால் அது ஏற்கனவே கட்டப்பட்டது 1986 ஆகஸ்ட் மாதத்திலே அது எப்படி திறக்கப்பட்டது, அங்கே என்னென்ன பண்டிகைகள் நடந்தன, அன்று தொட்டு இன்று வரை பாபிலோன் எப்படி இருக்கிறது, கடைசி காலத்திலே ஆவிக்குரிய பாபிலோனாக எருசலேமும் அரசியல் பாபிலோனாக ரோமாபுரியும் பொருளாதார அல்லது வணிக தலை பாபிலோனாக பாபிலோன் என்ற பட்டணமும், அதாவது பாக்தாத் ஈராக்கிலே பாக்தாத்துக்கு 120 கிலோமீட்டர் தெற்காக இருக்கும் உண்மையான பாபிலோன் எப்படி வணிக அல்லது பொருளாதார பாபிலோனாக வரப்போகின்றது, எப்படி அரசியல் பாபிலோனாகிய ரோமாபுரியிலே இருந்து வலு சர்ப்பம் ஆட்சி செய்வான், எப்படி ஆவிக்குரிய பாபிலோனாகிய எருசலேமிலே இருந்து கள்ளத்தீர்க்கதரிசி வேலை செய்வான், எப்படி பொருளாதார பாபிலோனாகிய பாபிலோனில் இருந்து மிருகம் செயல்படும், வலு சர்ப்பம் கள்ள தீர்க்கதரிசி மிருகம் ஆகிய இந்த மூன்று பேரும் கடைசியிலே எப்படி இயேசுவினாலே தாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நான் அந்த பாடத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் இங்கே நான் அதிலே இருக்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், பாபிலோன் தான் சகல விக்கிரக ஆராதனைக்கும் தாய், உலகத்தின் சகல மதங்களுக்கும் தாய் பாபிலோன் தான். பாபிலோனிய மதத்திலே இருந்து மற்ற மதங்கள் எல்லாம் உருவானபடியினாலே ஆண்டவர் வெறுப்பதும் இந்த பாபிலோன் மதத்தை தான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 17 ஆவிக்குரிய பாபிலோன் நொறுக்கப்படுகிறது இயேசுவால். 18 தான் பொருளாதார பாபிலோன் நொறுக்கப்படுகிறது. யாகுவே யேஷுவா மெஷியா, அவருடைய ஷாலோம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.